இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கோடை வெப்ப அளவுகளின் தாக்கம் நாட்டுக்கோழிகள் மற்றும் இதர கோழி இனங்களையும் பாதிக்கும் என்பதால் அவற்றின் பராமரிப்பில் அவை எடுத்துக்கொள்ளும் தண்ணீரின் அளவை கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல் மேலாண்மையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க மருந்துகளை அளித்து குடற்புழு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெற்பயிரின் நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் என்ற எதிர் உயிரியை 1 லிட்டர் நீருக்கு 5 மில்லி என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் நடவு நட்ட 45வது நாள் முதல் 3 முறை தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கம்பு நேப்பியர் புல். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் அதிக பசுந்தீவன மகசூல் தரக்கூடிய தீவன பயிராகும். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் ரகங்களில் கோ 4 மற்றும் கோ 5 ரகங்கள் எல்லா மண் வகைகளுக்கும் ஏற்ற வகையில் ஆண்டு முழுவதும் பயிரிட சிறந்தது. இந்த ரகங்களின் சாகுபடிக்கு நிலத்தை 3 முறை நன்றாக உழுது பண்படுத்தி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஹெக்டருக்கு தொழு உரம் 25 டன், தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ வீதம், ஊட்டச்சத்து உரங்களை அடியுரமாக இடலாம். அதிக பசுந்தீவன மகசூல் பெற நட்ட 30ஆம் நாளில் 75 கிலோ தழைச்சத்தினை மேலுரமாக இடலாம். ஹெக்டருக்கு 33,333 விதைக்கரணைகள் வீதம், 60க்கு 50 சென்டிமீட்டர் என்ற பயிர் இடைவெளியில் நடலாம். மண் மற்றும் காலநிலையை பொறுத்து நீர் மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளலாம். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் நட்ட 110 முதல் 125 நாட்களில் அறுவடை நிலையை எட்டிவிடும். ஒரு ஆண்டிற்கு 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 7 அறுவடைகளில் 360 முதல் 400 டன் பசுந்தீவன மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.